தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேர்களே வருகிற ராகுகேது பயிற்சியானது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழவுள்ளது இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் கேது பகவான் விருச்சகராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சியாகப் போகிறார் இதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை மிக 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 சுருக்கமாக காண்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் திடீர் செலவுகள் வரும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் நோய் நொடிகளினால் மனதில் இனம் புரியாத பயம் உண்டாக நேரிடும் எந்த வேளையிலும் கவனமும் விழிப்புணர்வுடன் இருப்பது இந்த ராகு கேது பயிற்சியில் நல்லது ரிஷபராசி தொழில் வகை கூட்டாளிகளுடன் இணக்கம் உண்டாகப் போகிறது சிலர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்ய நேரிடும் கேது பயிற்சியால் சிலருக்கு புது வேலைவாய்ப்புகளும் மற்றும் தொழில் வாய்ப்புகளும் அமையப் போகிறது இதனால் வரை தொந்தரவு செய்த நோய் பிரச்சனைகள் நீங்கும் போட்டி புறமைகளும் ஒழியப் போகிறது ராசி ராகு லாபஸ்தானத்திற்கு மாதறுவதால் எதிர்பாராத யோகத்தையும் திடீர் பண கொடுப்பார் ராகு போட்டி பொறாமைகளை இந்த காலகட்டத்தில் ஒழிப்பார் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி கடகம் கடன்பட்டு கலங்கிப் போனவர்கள் இனி சிறிது சிறிதாக கடன் சுமை குறைய காண்பீர்கள் குழந்தைகளுடனான கருத்து வேறுபாடு நீங்கும் கால்வழி உண்டாக வாய்ப்புள்ளது கவனமாக இருக்கவும் தாயுடனும் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் எனவே அந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது கடகராசி என்பர்களுக்கு நல்லது சிம்மம் கடந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இந்த கேது பயிற்சியால் விமோச்சனம் கிடைக்கப் போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் இருப்பினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை குறையும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது கன்னி இந்த கேது பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் தம்பி தங்கைகளுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கள் காண்பீர்கள் பயணத்தடைகள் தடைகள் நீங்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது கன்னிராசி என்பர்களுக்கு துலாம் ராசியில் கேது வந்து அமர்கிறார் ஏழாம் வீட்டில் ராகு பயணம் செய்கிறார் கலஸ்திர தொழில் ஸ்தானத்தில் நண்பர்கள் ஸ்தானத்தில் ராகு அமர்வதால் கஷ்டங்கள் நீங்கி இனி நிமிரும் காலகட்டமாகவே துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமையப் போகிறது விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இனி பிரச்சனைகள் தீரப்போகிறது எதிரி போட்டி பொறாமை கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு அமர்வதால் கடன் பிரச்சனைகள் அடைபடும் மேலும் தீராத நோய்களும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தீரும் தொழிலில் முயற்சிகள் கைகூடும் தொழில் சிறப்பாகவே இருக்கும் விருச்சகராசி என்பவர்களின் வாழ்க்கை பொன்னாக மாறப்போகிறது தனுசு இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நிலையான தொழில் யோகத்தையும் வலிமையான சம்பாத்தியத்தையும் கொடுக்கப் போகிறது அசையா சொத்துக்கள் வீடு மனை வாங்கும் யோகத்தையும் ராகு பகவான் கொடுக்கப் போகிறார் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும் மகரம் உங்கள் விருப்பங்கள் இனி தடையின்றி நிறைவேறும் காலகட்டமாகவே இந்த ராகுகேது பயிற்சி அமையப் போகிறது வீட்டுக்கு பழுது நீக்கம் செய்யப்படும் பணிகளுக்காக செலவு உண்டாகலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வயிறு சம்பந்தமான நோய்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்படலாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கவும் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் கும்பம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடைகளும் நீங்கள் காண்பீர்கள் மாமியாருடனான கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கும் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ காரியங்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் தடைபடும் மேலும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம் இந்த விஷயங்களில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கவும் மீனம் குடும்ப ராகு எட்டாம் இட கேதுவால் திடீர் பணம் வருமானம் வரும் வாய்ப்பும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் மனோதைரியம் அதிகரிக்கப் போகிறது இதனால் வரை இருந்து வந்த பயண தடைகள் நீங்கும் தடைப்பட்ட தெய்வ காரியங்கள் நிறைவேற காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் ராகு காலத்தில் ராகு ராகுகேதுவிற்கு அர்ச்சனை செய்வது நல்லதை அதிகம் நடைபெறச் செய்யும் நன்றி